மறக்காமல் வீடியோ கீழே இருக்க ரெகுலர் பட்டன் அழுத்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நம்ம சேனலில் வர நியூஸை உடனே தெரிஞ்சுக்க பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் மோகன் பேசுகிறேன். நிறைய பேர் போஸ்ட் கார்டு சென்ட் பண்ணிருக்கீங்களாட்டு, நிறைய கமெண்ட் வந்திருக்கு, தேங்க்யூ. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் அடிக்கடி இனிமேல் பண்ணிகிட்ருக்கலாம். ஸோ அவங்க என்ன பண்ணாலும் ஸோ அதில் ஒரு நம்மளால் முடிஞ்ச விஷயத்தை பங்கெடுத்துக்கலாம். நம்மளோட பிஎஸ்எல் கேஸ் வந்து நாளைக்கு வந்து கோர்ட்டில் ஹியரிங் வருது. ஸோ ரொம்ப நல்ல விஷயம், நிறையா எதிர்பார்ப்போடு இருக்கும். இத்தனை மாதம் இல்லாமல் இந்த மாதத்தில் ஏதோ நல்ல விஷயம் நடக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறையா பேர் நிறையா சேனல்களில் அவங்கவுங்க ஒப்பீனியனாக சொல்கிறாங்க, கொடுத்தாலும் எப்படி தருவாங்க, என்ன மாதிரி பண்ணுவாங்க அப்படின்னு வெறும் கேள்வியாக கேட்டுட்ருக்காங்க. ஸோ 1000 கேள்வி நம்ம மனசுலையும் இருக்குது, இதுக்கெல்லாம் பதில் நாளைக்கு தான் கிடைக்கும். ஸோ 100 கேள்வியில் நாளைக்கு ஒரு 20 கேள்விக்காவது பதில் கிடைக்கும். ஸோ பார்க்கலாம் அவங்க யாருக்கு இந்த சொத்துக்களை விற்கிறாங்க. மேபி குரோ வேல்யூக்கு தான் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். கொடுத்தாலும் குரோ வேல்யூ மார்க்கெட்டிங் வந்து அந்த அமௌண்ட்டை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் கொடுப்பாங்க. ஸோ எத்தனை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தராங்கன்னு தெரியல. ஸோ இந்த ப்ராப்ளம்ஸ் ஒரு பக்கம் இருக்குது. ஸோ நம்ம ஆளுங்க ஏஎஸ்ஓ தலைமையில் மறுபடியும் ஒரு போராட்டத்துக்கு அழைப்பு எடுத்திருக்காங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஏரியா வாரியாக டிஸ்ட்ரிக்ட் வாரியாக வந்து சீனியர்ஸ் இருக்காங்க இல்லையா, சீனியர்ஸ் பேரில் நிலம் இருக்குது. ஸோ அந்த நிலங்களில் கேஸ் போடணும், அந்தலேயும் கேஸ் போட்டு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் எடுத்துகிட்டு வரணும். சீல் ப்ராப்பர்ட்டி இல்லாமல் அதர் ப்ராப்பர்ட்டி, டைரக்டர் அதில் ஒர்க் பண்ணவங்க சீனியர்ஸ் தான் நிறையா பேர் மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ எனக்கு ஏன்னு தெரியல, சீனியர்ஸ் பேரில் நிறைய நிலம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. பட் வந்து எனக்கு தெரிஞ்ச அது 50% உண்மை. தமிழ்நாட்டில் எத்தனை பேர்கிட்ட இருக்குதுன்னு தெரியல. ஸோ அதை பற்றின டீட்டெயில் நான் வரைக்கும் கேதர் பண்ணலை. பட் இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராவது அப்படி இருந்தால், உங்கள் மனசுக்கு கொஞ்சமாவது அது மக்கள் சொத்து, அதனால் எவ்வளோ பேர் செத்துருக்காங்க, எவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க, எவ்வளோ பேர் குடும்பத்தை இழந்துட்டாங்க. இப்போ உயிரோடு இருக்கவங்களாவது கொஞ்சம் வாழணும்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு முன் வந்து ஏதாவது ஒன்று பண்ணுங்கள். நீங்கள் அவங்களுக்கெல்லாம் கடவுள் மாதிரி தெரியுங்க. இன்றைக்கி அந்த மாதிரி சுச்சுவேஷன் தான் போயிட்டுருக்கு. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த சீனியர்ஸ் பேர்லலாம் கேஸ் போட்டு ஸோ அவங்கள கோர்ட்டுக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு அந்த நிலத்தையும் கேஸில் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இன்னொரு விஷயம் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க ஏரியாவில் ஸோ ஃபுல்லாக ராஜஸ்தான், குஜராத், பஞ்சாப் அவங்க எல்லாம் ஒரு டீமாக ஃபார்ம் பண்ணி ஒரு விஷயம் பண்ணாங்கன்னா எல்லோரும் பண்ணுறாங்க. வீடு செவர் இருக்கு இல்லைங்களா, காமௌண்ட் இதிலலாம் வந்து ஸோ எங்களோட 2019க்குள்ளே பணம் கிடைக்கலாம், நாங்கள் ஓட்டு போட மாட்டோன்னு சொல்லி அவங்களாவே பெயின் மார்க்கரால் எழுதுகிறாங்க. ஸோ நிறையா வால் போஸ்ட் வந்து அடித்து ஓட்டிகிட்ருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணுறாங்க. அடுத்த கட்டம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு இது வந்து ஒரு கமிட்டி மாதிரி, ஸோ இல்லை ஜஸ்ட்டு பேசி முடிவு பண்ணியிருக்காங்க, இன்னும் வந்து இதை நடைமுறைக்கு கொண்டு வரல. இந்த கேஸ் போடுற விஷயத்த சொல்கிறேன், சீனியர்ஸ் மேலே இருக்க சொத்து மேலே. அடுத்தது இன்னொரு விஷயம் என்ன பேசியிருக்காங்கன்னா, நம்ம எவ்வளோ போராட்டங்கள் பண்ணிட்டோம் பட் கவர்மெண்ட்டுக்கிட்டேருந்து ஒன்றும் பெருசாக ரெஸ்பான்ஸ் இல்லை. ஸோ அடுத்த கட்டமாக நம்ம எல்லோரும் சேர்ந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு முன்னாடி 15 இல்லை 10 to 15 கண்டினியூ போராட்டம் பண்ணணும். ஸோ நமக்கான திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போயிடணும், கண்டினியூவாக அங்கே உட்காந்து. ஸோ உள்ளார இருக்க ஜட்ஜி காதில் விழுற அளவு நம்மளோட குறையை சொல்லணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ இதை எந்த அளவு பண்ணுவாங்கன்னு தெரியல. ஸோ இப்போதைக்கு இது தான் போயிட்டுருக்கு, இது தான் வந்து இப்போதைக்கு பிரேக்கிங் நியூஸ். ஸோ சீனியர்ஸுங்கிட்ட நான் சொன்ன விஷயத்த கொஞ்சம் யோசிங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல விஷயத்தோடு மீட் பண்ணுறேன்.